தற்போது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நம்மளோடு மனோ தங்கராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் இன்னைக்கு பெரிய அளவில் உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து நிறைய முதலீட்டை வந்து கொண்டு வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய எடுத்திருக்கக்கூடிய முயற்சியினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே $1 trillion எக்கானமி என்ற ஒரு பொருளாதார இலக்கை நிர்ணயித்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் அதன் மீது கடுமையாக பணியாற்றி வருகின்றார்கள். அதில் வந்து இது வந்து ஒரு ஒரு புதிய மைல்கல்லாக அமைய இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய GDP உயர்வதோடு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு பெருகும், தனிமனிதனுடைய இன்கம் பெருகும். அப்படி பல்வேறு வழிகளில் இது வந்து ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையும். சார், தூத்துக்குடி வரைக்கும் பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேர் முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி சென்னை மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் வந்து பல மாவட்டங்களுக்கு போகிறது எப்படி பார்க்குறீங்க? இனி வந்து அதுக்கான ஸ்கோப்பே அதுதான். இப்போ என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கூட, சென்னை என்று இருப்பதை நம்ம வந்து டைவர்ஸிஃபை பண்ணி ஆகணும். அது வந்து மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இது போன்ற பகுதிகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் Tier 2, Tier 3 சிட்டிஸுக்கு வந்து போகணும். அப்படி போக செய்யும்போது அந்த அர்பனைசேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பன் கிரைசிஸ் போன்றவற்றையும் சால்வ் பண்ணக்கு பெரிய விஷயமாக இருக்கும். ரெண்டாவது, சமூக ரீதியாக நான் பார்த்தோன்னா அவர்களுக்கு அந்தந்த பகுதியிலே வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுப்பது வந்து பல்வேறு சோஷியல் இண்டிகேட்டர்ஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு 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 ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது. ஆவின் துறைக்கு எதுவும் பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி தகவல் இருக்குது. அது தம்பி விவசாயிகள் சார்ந்தது. நம்ம அதில் தனியார் முதலீட்டாக இருக்கக்கூடிய நடவடிக்கை நம்ம இப்போ இல்லை. ஓகே, ஆவினே நம்ம செல்ஃபாக டெவலப் பண்ணி கொண்டு வரோம். அதில் அதற்கான தேவை இப்போது இழந்தது. மிக்க நன்றி சார். ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.